கோவையில் நோயால் உடல் திறன் முடங்கிய இளம்பெண் காகித கலைப்பொருட்களை செய்து தொழில் முனைவோராக சாதித்து வருகிறார். கலையால் உயிர் பெற்று சாதித்து வரும் இவர் யார் பார்க்கலாம். கோவை பாப்பம்பட்டியைச் சேர்ந்த ராதிகாவுக்கு 6 வயதில் எலும்பில் ஏற்பட்ட பிரச்சனையால் நடக்க முடியாமல் போனது. பல அறுவை சிகிச்சைகள், தொடர்ந்து சிகிச்சை எடுக்க வேண்டிய கட்டாயங்களால் முடங்கி போன ராதிகா தனது சகோதரன் மற்றும் பெற்றோரின் ஊக்கத்தால் கலைப்பொருட்களை செய்ய தொடங்கினார். இவர் கைகளில் காகிதங்கள் அழகிய பொம்மைகளாக, கூடைகளாக, அலங்கார பொருட்களாக உருமாறி வருகின்றன. ஒரு வால் ஹேங்கிங் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணோம். அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது சேஸ் ஆகிட்டு தான் இருந்தது, சேஸாக கொண்டு போனாது. அப்புறம் ஆஃப்ரிக்கன் டால், அந்த டால்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். பண்ணி ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் அந்த மாதிரி வச்சுட்ருந்தோம். அப்போ எல்லோரும் பார்த்துட்டு ஓகே இதை சேஸுக்கு கொடுக்குறீங்கன்னா எங்களுக்கும் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லி அப்படி கேட்க ஆரம்பித்தாங்க. காகித கலைப்பொருட்களின் நேர்த்தியாலும் வசீகரத்தாலும் கவரப்பட்ட பலர் ஆர்வத்துடன் ஆர்டர்கள் கொடுப்பதால் இப்போது ராதிகா இளம் தொழில் முனைவோராக உருவெடுத்துள்ளார். ராதிகா அப்படின்னா அவங்க கிராஃப்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு அடையாளம் இப்போ எனக்கு உருவாயிருச்சு. அப்போ என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஏதாவது டேலண்ட் கண்டிப்பாக இருக்கும். அவங்களுக்கு கருணை கொடுக்கறத விட்டுட்டு அவங்களோட திறமைகளை சப்போர்ட் பண்ணி அதை வெளிக்கொண்டு வந்து இந்த உலகத்துக்கு அவங்களை காட்டுறது ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் இருந்தபடியே 11ஆம் வகுப்பு படித்து வரும் ராதிகா தனது நம்பிக்கையாலும் உழைப்பாலும் கலையாலும் சாத்தியமல்லாததை சாத்தியப்படுத்தி காட்டி வருகிறார். கல்வி நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்களில் தன்னம்பிக்கை பேச்சாளராகவும் ஒளிர்கிறார் ராதிகா. புதிய தலைமுறைக்காக கோவையில் இருந்து ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் செய்தியாளர் ஐஸ்வர்யா.